பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். Holy Spirit of God, we welcome you. உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நீர் நிரப்பும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். We request you to fill this place with your presence, Lord. தேவனே, இதோ இந்த டெலிவிஷன் முன்னாடி உட்கார்ந்திருக்கிறவுடைய அன்பு பிள்ளைகளை நீர் பாரும். Please do look at the children sitting before the television, Lord. அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தும். May you bless them and lift them in their houses, Father. உம்முடைய கரங்களிலே இந்த கூடுகை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. I submit this get together in thy precious hands, O Father. Praise the Lord. 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 Victory in Jesus' name, victory in Jesus' name, victory in Jesus' name, victory in Jesus' name, victory in Holy Spirit, victory in Holy Spirit, victory in Holy Spirit, victory in Jesus' name. அருமையான தேவ ஜனமே, my beloved children of God, கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களே, my beloved children, இப்பொழுது நாம் தேவனை பாடி ஆராதிக்கலாமா? Now let us start to sing and worship the Lord. ஆராதித்து கொண்டே நம்மை சுத்திகரிக்கலாமா? As we worship, let us all sanctify ourselves. நீங்கள் அதுக்கு தயாரா இருக்கீங்களா? Are you all ready for it? இந்த ஊழியத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களா? Are you being blessed through this ministry? நீங்கள் சுத்திகரிக்கும்படி உங்களை பழக்கப்படுத்தி இருக்கிறீர்களா? Have you been getting used to being sanctified? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். God has come to bless you. நாம் ஒருங்கிணைந்து பாடி நாம் ஆராதிக்கலாமா? Now let us all join together and worship the Lord. அந்த மனவாளனை நோக்கி ஆசை மணாலனே அப்படினு பாடலாமா? Let us all turn towards the bridegroom and sing this song. ஆமென். நீங்க வாங்க, கூப்பிடலாமா? Shall we all call upon him? உங்க மனவாளனை வரவேற்க நீங்க விரும்புறீங்களா? Are you all desiring to welcome your bridegroom? அவர் உங்களை இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். He is ready to join you. அவர் நம்முடைய மகிமையான மணவாளர். He is a glorious bridegroom. ஆசை மணாளனே ஆமென் நீ வருமே, ஆவி மணாளியும் அழைக்கும் ஓசையே. ஆசை மணாளனே ஆமென் நீ வருமே, ஆவி மணாளியும் அழைக்கும் ஓசையே. ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீ, ஆவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. பாடி பறந்து செல்ல பரிசுத்தமாய் இருக்கிறீங்களா? Are you all holy to fly to the Lord? அவருடைய மத்திய ஆகாயத்துக்கு போக நீங்கள் தயாரா இருக்கிறீங்களா? Are you all ready to go to the mid of the sky? நிச்சயமாக உங்களால் அப்படி தயாராக முடியும். Definitely you can be ready. உங்களை ஒப்பு கொடுங்க, ஆவியானவர் உங்களை மாற்றுவார். If you submit yourselves, the Holy Spirit of God will change you. ஆமென். சுத்த பிரகாசமா துயரின் நீதியாம் சித்திரத்தை எல்லாம் இயேசுடை அணிந்தாள். சுத்த பிரகாசமா துயரின் நீதியாம் சித்திரத்தை எல்லாம் தேசுடை அணிந்தாள். ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீ, அவள் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஆமென். அல்லேலூயா.
பறந்து செல்லுகிறவர்கள் ஆயத்தமா இருங்க. Just want to fly. Be prepared. பிதாவின் நாமமே நெற்றியில் ஏற்றவள் புதிய பாட்டுடன் சியோனில் நிற்கிறாள். பிதாவின் நாமமே நெற்றியில் ஏற்றவள் புதிய பாட்டுடன் சியோனில் நிற்கிறாள். குற்றம் குறைகளும் மற்றும் கரைகளும் அற்ற மகிமையை பெற்ற சபையதோ. குற்றம் குறைகளும் மற்றும் கரைகளும் அற்ற மகிமையை பெற்றோ சபையதோ. ஓஹோ வேகம் வாருமே என் கர்த்தனே நீ ஆ அவன் பெருகுதே. அல்லேலூயா இதங்கள் பாடி பறந்து செல்வோமே. எப்போ நான் காண்பேனோ என் ஆசை ஏறுதே பொற்பரன் இயேசுவை கண்டு களிக்கவே. எப்போ நான் காண்பேனோ என் ஆசை ஏறுதே பொற்பரன் இயேசுவை கண்டு களிக்கவே. பரிசுத்த ஆவியால் மறுரூபமாகியே திரியேக தேவனை சேவிக்க நித்தியமாய். ஓ வேகம் மாறுமே என் கர்த்தனேரி ஆ அவள் பெருகுதே. அல்லேலூயா இதங்கள் பாடி பறந்து செல்வோமே. பாடுங்க. ஓ வேகம் மாறுமே என் கர்த்தனேரி ஆ அவள் பெருகுதே. அல்லேலூயா இதங்கள் பாடி பறந்து செல்வோமே. நாம அவருக்கு நோக்கி கூப்பிடலாமா? Shall we all call upon him? மனவாளனே வாங்க சொல்லலாமா? Bridegroom, please to come, Lord. மனவாட்டியே மனவாட்டியாய் நான் ஆயத்தமா இருக்க உதவி செய்யணும் கேட்கலாமா? Help me to be ready as a bride father. உனக்காக மரித்தவர் உயிர்த்தவர் உன் மனவாளன். He died for you and resurrected for you. He is your bridegroom. உனக்காக அடிபட்டவர் உனக்காக சிலுவை சுமந்தவர் உன் மனவாளன். Your bridegroom is the one who suffered for you and who bore the cross for you. கல்வாரி அன்பை உனக்கு காண்பித்தவர் உன் மனவாளனாக இயேசு கிறிஸ்து. Your bridegroom is Jesus Christ who showed his love on the cross. அவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்பாயா? Will you all submit your life to him? அவருடைய அன்பிலே எல்லா கவலையும் உன்னால் மறக்க முடியும். You can forget all your troubles in his love. அவருடைய நேசத்திலே உன்னால் எல்லா பாடுகளையும் சுமக்க முடியும். In his love you can bear all the burdens. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார்? Can ever separate you from the love of the Lord? அந்த மகிமையிலே நீங்கள் வாழ வேண்டும். You need to live in this glory. அவருடைய அன்பிலே நீங்கள் பிழைக்க வேண்டும். You need to live and sustain in his love. அப்படி இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். You are like it, definitely God will bless. உங்கள் பிரச்சனைகளை இன்றோடு கர்த்தர் மாற்றி போடுகிறார். From today on God is going to change all your problems. உங்களுடைய கண்ணீர் கவலையை கர்த்தர் மாற்ற வந்திருக்கிறார். God is going to change all your tears and lamentations. உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கும் சத்தியத்துக்கும் ஒப்புக்கொடுங்கள். Please to submit your life to the word and the love of God. உங்கள் வாழ்க்கையை சபை வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடுங்கள். Submit your life to the church. இதோ கர்த்தர் உங்கள் வீடுகளுக்கு வருகிறார். God is coming to your houses. ஆவியானவர் உங்களை தொடுகிறார். Holy Spirit of God is touching you right now. உங்களுடைய எல்லா பாரங்களும் அகன்று போகிறது. All your burdens are going away. இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை வாசிக்கிற இந்த நிகழ்ச்சியை காண்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Everyone, each and everyone watching this program today, God is blessing you. இந்த நேரத்திலே உங்கள் வியாதிகள் எப்படி இருந்தாலும் அது மறைகின்றது. Whatever sickness you are in today, God is healing you completely. ஆவியானவரே உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். Holy Spirit of God is sanctifying you. கர்த்தருடைய வார்த்தை வந்து உங்களை குணமாக்குகிறது. Word of God is healing you right now. உங்கள் கவலைகள் மாற போகிறது. All your burdens and troubles are going to change today. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். God is going to bless you. கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். God is going to lead you. ஆவியானவரோடு சேர்ந்து கொங்க.
join with the Holy Spirit of வார்த்தையானவரோடு சேர்ந்துக்கோங்க join with the word of God அவரே நம்மை ஆசீர்வதிக்க முடியும் only he can bless you அவரே நம்மை நடத்த முடியும் only he can lead you உற்சாகமா இருக்கீங்களா are you all glad today இந்த வார்த்தையானவருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா are you all submitting your life to this word உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவருக்கு நீங்க ஒத்துழைக்கிறீங்களா are you all cooperating with the Holy Spirit of God who is within you நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் definitely god will bless you நிச்சயமாய் உங்களை சுகப்படுத்துகிறார் definitely he is going to heal you நீங்க அற்புதங்களை காண்பீர்கள் you want to see wonders அதிசயங்களை காண்பீர்கள் you want to see miracles today வருகிற புதிய ஆண்டில் இன்னும் பெரிய மாற்றம் உண்டாகும் in this coming year there is going to be a very big change இதோ கர்த்தருக்கென்று மனவாட்டியாய் வாழுகிறவங்களை மனவாளன் நேசிக்காமல் இருக்க முடியாது The bridegroom cannot be without loving you if you are his perfect bride. உங்களை மென்னையும் அவர் இரத்தத்தை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம்மை நேசித்திருக்கிறார். He has redeemed and loved you through his blood. அவரை போல ஒரு அன்பு யாரிடத்திலும் பார்க்க முடியாது. You cannot see a love like his from anybody. மனிதர்கள் அன்பு உண்மையானது அல்ல. The love of the people it is not true. தேவ அன்பே மகா பெரியது. Only God's love is bigger and true. அந்த அன்பிலே நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். bless you through his love and anbile ungalai naangal aashirvadikkirom bless you through his love kathrude varugikkaga elumbungal rise for his coming kathrude varugikkaga sabaye elumbu church of god please do rise for his coming manavalan varugira the bridegroom is going to come the paadalai thanandorum paadi aadi paadi magundu kalikurunga sing the song every day rejoicing in his presence kathrungalai aashirvadippa may god bless you kathrungalai vadi nadu may god lead you amen amen கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களே beloved people of god உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் we welcome you இந்த நாளிலும் கூட ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆழமான சத்தியத்தை நாம் நிதானித்து கவனித்து ஏற்றுக்கொள்வோம் even today we are going to listen carefully to what the holy spirit of god is going to talk to you பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலே in philippians 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசித்து கொண்டும் தியானித்து கொண்டும் வருகிறோம் we are meditating on philippians chapter 2 verses 12 இந்த திமோத்தேயும் பவுலும் சேர்ந்து நீங்கள் பிலிப்பியர் 1:1 ல நீங்க பார்க்கலாம் இதை பரிசுத்தவான்களுக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும் எழுதுகிறார் in philippians chapter 1 and 1 we can see that timothy and paul has written this to all the saints and all the overseers and deacons in the church இந்த நிருபம் சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் you very well know that these letters are written to the church இது விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல இது பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதின நிருபம் it is not only for the believers but it is for the saints and the overseers and the deacons அப்போ நாம என்ன கவனிக்கணும் விசுவாசிகள் மட்டும் இல்ல கண்காணிகள் ஊழியக்காரர்கள் எல்லாருமே தங்களுடைய ஆத்துமாவின் இரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படணும் so what we know from this is not only the believers but even the overseers and all the deacons and all the helpers in the church they need to work on the salvation of the soul நம்ம பிரசங்கியார் நம்ம என்ன நினைக்கிறோம் இது விசுவாசிகளுக்கு தான் நமக்கு இல்லைன்னு நினைக்கிறோம் we always think that this is always not for the preachers but for the believers mudhalavathu idu namakkum pinbu dhaan sabaiya irukku first of all this is for the preachers and only after that it is for the believers naam edaiyum payirchi seiyamal avargalukku kodupadhu thavaru without practicing anything it is wrong to give it to the believers naan parisuthavanai maaramal avargalai parisuthavanai aakkuvathu mudiyadha kaaryam without me becoming holy it is impossible for me to make others holy naan seeshanaga maaramal enudaiya sabaiyai makkalai seeshanaga maatruvathu koodadha kaaryam if I don't become a disciple it is very very hard for me to change my believers into disciples kaaranam enna vendral idu verum teaching illa idu practice pandra kaaryam the reason is it is just not a teaching or a theory but it is practical school la teach pannittu vaadiyarunga poiduvaanga adha avanga practice pannanum avasiyam illa in school we see that the teachers teach and go and it is not necessary for them to practice it if a history and geography or a subject eduthaanga adha avanga teach pannittu poiduvaanga for example if they teach history and geography it is enough for them to just teach it and go avanga poi andha charithratham sonna andha edangala poi paakanum irukkanum avasiyam illa they don't need to go and take all the students to all the places ana christo vaalkai appadi illa but the christian life is not like that nama padikkanum adai kadaipidikkanum whatever we read it is important for us to practice it paditha vasanangal nammudaiya vaalkaiyai maatrum the verses that we read will definitely change our lives
நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் சபையும் வேதமும் உபதேசங்களும். The church and the Bible and the teachings are for to change our lives. அதனால தான் பிலிப்பியர் இந்த நிருபத்தை பிலிப்பியருக்கு எழுதும்போது இதை பரிசுத்தவான்களுக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் என்று எழுதியிருக்கிறார். That is why these letters have been written to the saints and the overseers and the deacons. அப்ப நம்ம எல்லாமே எதில கவனிக்கணும்? நம்முடைய இரட்சிப்பு நிறைவேற நாம எல்லாரும் பிரயாசப்படணும். So from this we understand that we all have to work on fulfilling our salvation. இந்த இரட்சிப்பு பிரயாசப்படுவதிலே நமக்கு பயிற்சி இல்லனா நம்மள எப்படி சபையாருக்கு கத்து கொடுக்க முடியும்? If we do not practice the salvation, how can we teach our church? ஊழியர்களே, சபையாரே, நீங்க நல்லா கவனிங்க இத. Preachers and the believers, you need to listen to it carefully. நிறைய பைபிள் காலேஜ் படிச்சிருக்கலாம், நல்ல knowledge உங்களுக்கு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You would have been graduated from Bible college and be knowledgeable. I thank God for it. நீங்கள் நிறைய பின்னணி படிச்சிருக்கலாம், நிறைய இந்த வேதத்தை குறித்து அறிஞ்சிருக்கலாம். You may have read so many commentaries and all the backgrounds of the Bible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I thank God for it. ஆனால் இந்த கட்டளைகளை கீழ்ப்படியலனா நீங்க சீஷன் ஆக முடியாது. But if you do not obey these commandments, you cannot become a disciple. அப்ப சீஷன் ஆகாம நீங்க சபையில என்ன பண்ண போறீங்க? If you don't become a disciple, what are you going to do in the church? இதை தவிர நிறைய வேலைகளை சபையில செய்றோம். And there are also so many other works other than this. ஆத்மா எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி கொடுக்காமல் if you do not teach how to save our souls அதவிட நிறைய programs சர்ச்சில் இருக்குது இன்னைக்கு but there are so many programs other than that in the church நிறைய விழாக்கள் இருக்கு there are so many functions நிறைய ஆண்டு விழாக்கள் இருக்கு there are so many annual celebrations ஆண்டு விழா 20 வருஷம் நடந்துருச்சு annual celebrations have been occurring for every 20 years ஆனா ஆரம்பத்துல இருந்து விசுவாசி இன்னும் கூட சீஷனா மாறல but the believer who came to church so many years before they are still believers appo and sabai sariyaga yengugiradha so do you think the church is working correctly illa kartharude paarvaila adu fail aichu no not at all in the sight of the lord it is a failure namakku ella program vida edhu mukkiyam what is important more than all these programs satyathai naam payirchi seiyavendum we practicing the word payirchi seidha anubavathai vaithukondu sabaiyarukku அவர்கள் கடைபிடிக்க நாம் உதவ வேண்டும் and through the experience that we gained in practicing we need to teach it to the believers in the church அப்பொழுதுதான் அவர்கள் சீஷராக மாறுவார்கள் only then they will become disciples கர்த்தர் நமக்கு என்ன கட்டளை கொடுத்தார் what has god commanded us to do சபையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அங்கே சீஷர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தார் before starting the churches what did god teach the disciples நீங்க எடுத்து வாசிங்க மத்தேயு 28 அதிகாரத்தை எடுத்து பாருங்க turn to matthew 28 and see அதில் 18, 19, 20 தயவு செய்து ஊழியர்களும் விசுவாசிகளும் வாசிங்க all the preachers and believers please do read 18, 19 and 20 இப்போ நாங்க உங்களுக்காக வாசிக்கட்டுமா I'm going to read it for you now மத்தேயு 28 ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் ஒரு மீட்டிங் வைக்கிறார் in Matthew chapter 28 we see that god organizes a meeting for his disciples அவர்களை அவர் பிரியும் முன்பாக சில கடமைகளை அவர் ஒப்பு கொடுக்கிறார் before parting from them he gave some important designations to them அப்பொழுது 16 வசனத்தில் வாசிக்கிற 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் In verse 16 we see then the 11 disciples went to Galilee to the mountain where Jesus had told them to go. அங்க தான் பாருங்க அவருடைய மீட்டிங் அவருடைய பொறுப்புகளை அவர் ஹேண்ட் ஓவர் பண்றாரு சீஷர்களுக்கு. So we see in that place God gives each and everybody some charges to do. நல்ல கவனிச்சு பாருங்க 11 சீஷர்களுக்குமா இல்ல 11 விசுவாசிகளுக்கா? If you listen carefully and see you find it believers or disciples. அங்கே சீஷர்கள் தானே எழுதியிருக்கு it is written has disciples there விசுவாசிகளுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கலையே no responsibilities are given to the believers காரணம் கிறிஸ்து தன்னோடு இருந்தவர்களை விசுவாசியாய் வந்தவர்களை சீஷராக மாற்றினார் the reason is jesus changed all his believers into disciples 3 வருஷத்துல தன்னை விசுவாசித்தவர்களை சீஷர்களாக கர்த்தர் மாற்றினார் in all the 3.5 years of his ministry he changed all the believers into disciples within short periodல எந்த அளவுக்கு இரவும் பகலும் அவர் சீஷத்துவத்தில் அக்கறை இருந்தார் அக்கறை எடுத்தார் உங்களுக்கு புரியதா you can understand from this in such a short time how much god has worked on making them as disciples அது மாத்திரம் இல்ல அவங்களை தம் பக்கம் வரவழைத்தார் not only that
he drew them towards him. இப்போ அவரை பத்தி சொல்றார் 18 வசனத்துல. Now we see he talks about himself in verse 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Then Jesus came to them and said, all authority in heaven and on earth has been given to me. அனுப்புகிறவர் சும்மா அனுப்பல, சகல அதிகாரங்களையும் பெற்றுக்கொண்டுதான் அந்த கட்டளையை தன்னுடைய சீஷர்களுக்கு ஒப்புவிக்கிறார். The one who sent him did not send him just like that, but he has given him all the authority. அப்ப அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கு. So he had all the authority. அப்ப அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறது யார்கிட்ட கொடுக்கறாரு? So who is he giving all those authorities? அவர் சீஷர்களுக்கு தான் கொடுக்கறாரு. He is giving them to his disciples. காரணம், அவர் அவரை போலவே வாழ்வார்கள். The reason is they will all live a life like Jesus. அவர்கள் அவருக்காகவே வாழ்வார்கள். They will live a life for him. அவங்க தான் போதிக்கணும். And only they need to preach it. அவங்க தான் பிரசங்கம் பண்ணணும். And only they need to talk about it. அவங்க தான் இந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியும். And only they can fulfill this truth. அது மாத்திரம் இல்ல, 19 வசனத்தை பாருங்க. Not only that, in verse 19 we see, சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டதால் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று எழுதியிருக்கிறார். Since all the authority is given to them, we see, therefore go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. அப்ப யார் போய் ஞானஸ்தானம் கொடுக்கணும்? So who needs to go and give baptism? யார் போய் ஜனங்களை சீஷராக்கணும்? Who needs to go and change people into disciples? விசுவாசிகளை அனுப்பினால் அவங்க போய் சீஷராக்க முடியுமா? Can you send, if you send the believers, will they go and make them disciples? அவங்க பிகினர், அவங்க குழந்தைங்க. They are just the beginners and they are just kids. அவங்களால எப்படி சீஷராக்க முடியும்? How can they change them into disciples? நீங்க சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புறீங்களா? Are you sending disciples for the ministry? இல்ல விசுவாசிகளை ஊழியத்துக்கு அனுப்புறீங்களா? Or are you sending believers for a ministry? அங்கேயே தப்பு பண்ணிட்டோம். There in that place itself we do a very big blunder. சீஷராக்கி தான் அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பணும். Only after making them disciples you need to send them to ministry. இங்கே அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்றார். Here it very clearly states, therefore go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. இன்றைக்கு சபைகள் ஏன் எழுப்புதல் இல்லை? Why there are no revival in the churches today? ஏன் இத்தனை லட்சக்கணக்கான சபைகள் இந்தியாவில் இருக்கு, ஏன் எழுப்புதல் வரல? There are so many lakhs of churches in India but still there is no revival. Why? சபை செய்ய வேண்டியதை தவற விட்டுவிட்டது. Because the church did not complete its duty properly. ஊழியர்கள் செய்ய வேண்டியதை மறந்து வேற வேலை செய்றாங்க. The ministers of God have forgotten what they have to do and they do something else. அதனால தான் இன்னை வரைக்கும் இந்தியா எழுப்புதலுக்கு வரல. That is why till today there is no revival in India. நீங்க எத்தனை மீட்டிங் வேணா நடத்துங்க. How many meetings you may conduct. எத்தனை கன்வென்ஷன் நடத்துங்க. How many conventions you may conduct. அதனால சீஷன் ஆக முடியாது. Nobody is going to become disciple because of that. ஒரு சீஷன் ஆனவன் தான் இன்னொருவனை சீஷனாக மாற்ற முடியும். Only a disciple can make another person a disciple. ஊழியரே, minister of God, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களே, people in so many big முதலாவது நீங்க சீஷன் ஆனீங்களா? First of all, have you become a disciple? அப்பதான் அவங்கள மாற்ற முடியும். Only after you become, you can make them. நம்முடைய பணபலத்தாலோ, நம்முடைய வரங்களினாலோ, with all our money and all the powers we have, நம்முடைய வசதியான திருச்சபையினாலோ, with all the sophistications in the churches we have, avangala neenga onnume maatha mudiyadhu. You cannot do anything with that. Varuvaanga paapaanga aadambaramana sabaiya paathu alangaramana sabaiya paathu kudugulam adaivaanga. They will just come to your church and just admire it and be and rejoice in it. என்னோட வாழ்க்கையில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், பிறந்தது முதல் மரிக்கிற வரை அவர்கள் விசுவாசியாக மரித்திருக்கிறார்கள் என்று என்னால் சொல்ல முடியும். I have seen in my lifetime, I have seen so many people coming as believers and still dying as believers itself. ஆனால் விசுவாசியாக நான் திரைப்படத் துறையில் இசையமைப்பாளனாக இருந்தேன். But as a believer, I was a music director in a cine field. திரைப்படத் துறையிலே நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த வசனம் என்னை மாற்றினது. When I was working in the cine field, this verse changed me. என்னை அங்கிருந்து வெளியில இழுத்து கொண்டு வந்தது இந்த பரிசுத்தாவின் வல்லமை. The power of the Holy Spirit drew me out from that place. நான் சினிமால இருந்திருக்கலாம், பணம் சம்பாதிச்சிருக்கலாம், புகழ் பெற்றிருக்கலாம், ஆனா ஒரு பிரயோஜனம் எனக்கு கிடையாது. I would have earned so much money and fame in that cine field but there is no worth of it. 20 வருடங்களுக்கு முன்பாக 2000 ஆண்டு 1999 ஆம் ஆண்டிலே என்னை கர்த்தர் நவம்பர் மாதத்திலே சந்தித்தார்.
20 years before in month of November God touched me and naalile naan todapatten inda vedathukku ilukapatten naan ooliya paadhaikku vara kartar kirubai seidhar on that day God touched me and I came to ministry and God led me naan ennala sariyaga solla mudiyum inda vedamum aaviyanavar dhaan enai maruurva paduthinar I can very clearly say this Bible and the Holy Spirit of God transformed me completely vera yaro ena maathala no one other than that adhe maari dhaan ungalkum just like that நீங்கள் விசுவாசியா இருந்தாலும் even if you are a believer ஊழியக்காரரா இருந்தாலும் even if you are a minister of God இந்த வசனத்தின்படி நாம் சீஷராக மறுரூபமாக வேண்டும் we need to transform as a disciple as in this verse அது மட்டும் இல்ல 20வது வசனத்தை நல்ல கவனிச்சு பாருங்க not only that in verse 20 you should very clearly listen நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் and teaching them to obey everything I have commanded you and surely I am with you always to the very end of the age இது கவனிச்சு பாத்தீங்களா did you listen to this carefully கர்த்தராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே கற்றுக் கொடுத்த கட்டளைகளை அவர்களுக்கு தெளிவாக போதிக்க வேண்டும் you should very clearly teach them the commandments that God has given in the New Testament அவர் கொடுத்த கட்டளைகள் தான் உபதேசம் all his commandments are the teachings அந்த உபதேசம் தான் அவர்களை மாற்றும் only those teachings will change them அந்த உபதேசம் உங்களை முதல்ல சீஷராக்கி இருந்தா தான் அது உங்ககிட்ட இருந்து மத்தவங்களுக்கு போகும் only if those teachings have made you disciples only will it then go from you கிறிஸ்துவ சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டியது a church is something which has to reflect the life of Jesus அது தன்னுடைய நிலைமையை மறந்து உலகத்தோடு கலந்து விட்டது but the church has forgotten all its situation and joined with the world தேவ சபையே கர்த்தர் வருகிற கடைசி நேரத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம் church we are in the end times in the coming of our lord எத்தனை சபை மக்களை நீங்கள் இன்றைக்கு சீஷர்களாய் மாற்றி இருக்கிறீர்கள் how many disciples have you created from the churches idu thane kartha namakku kodutha kattalai this is the commandment that god has given us right idha vittu nama nareya seyrathukku enna kaaranam why are we not doing this and doing something else namum nam sabaiyum indha vedathukku thirumbi aaga vendum we definitely need to turn to this word and this verse appozhudhu than marurubam ovvoru nilayilirundhu innoru nilaikku poga mudiyum only then will you be transformed from one stage to another விசுவாசிய ஊழியர்களே உதவிக்காரர்களே believers preachers and deacons நீங்க இந்த வசனத்துக்கு திரும்பி தான் ஆகணும் you definitely need to turn to this word வேதத்தில் எழுதி இருக்கிறதை நாங்கள் தெளிவாக பிரசங்கிக்கிறோம் we are very clearly teaching you what is written in this bible நீங்கள் இந்த மத்தேயு 28 ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி தான் ஆகணும் you definitely need to turn to the verse matthew 28 இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய சபையை வைத்திருந்தாலும் முடிவு உங்களுக்கு தோல்விதான் if not how much big your church is your end is a failure எவ்வளவு பெரிய நீங்க பெரிய நிறுவனம் வைத்திருந்தாலும் உங்களுடைய ministry தோல்விதான் how much big your organization is your ministry is a failure அதற்காக தான் நாங்கள் இந்த ஊழியத்திலே உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறோம் that is why we are very strongly determining this to you அதை தான் பவுல் தெளிவாக எழுதி இருக்கிறார் பிலிப்பியர் நிருபத்திலே and that is what paul has very clearly written in philippians அதை தான் அவர் சொல்கிறார் உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் இரட்சிப்புக்கு நேராக நடத்த வேண்டும் and that is what he says you need to turn your soul towards salvation அதை தான் அவர் சொல்றாரு நான் தூரமா இருக்கும்போது மட்டும் இல்ல நான் கிட்ட பொது மாத்திரம் இல்ல உங்க ரட்சிப்பு நிறைவேற நீங்க பிரயாசப்படுங்கன்னு சொல்றார் that is what he says not only when I am with you or far away from you you need to work on your salvation அதுதான் பிலிப்பியர் 2 அதிகாரத்துல அவர் 12 வசனத்துல எழுதி இருக்கிறார் this is what he has written in philippians verse 12 in chapter 2 எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும்போது மாத்திரம் இல்ல நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் therefore my dear friends as you have always obeyed not only in my presence but now much more in my absence continue to work out your salvation with fear and trembling நம்ம எல்லாமே ரட்சிக்கப்பட்டோம் அது தெரியும் we all have been saved we know that very clearly விசுவாசிகளானோ அதுவும் தெரியும் we know that we have become believers போன எபிசோட்ல இது குறித்து ஆவியானவர் நமக்கு கற்று கொடுத்து இருக்கிறார் in last episode the holy spirit of god has taught us about this போன எபிசோட நீங்க பாத்தீங்களா did you watch the last episode நிதானிச்சு கவனிச்சிங்களா did you listen it carefully அந்த எபிசோடுக்கு நீங்க கவனம் செய்து நீங்க தியானம் பண்ணீங்களா did you meditate the episode நீங்க படிச்சி தியானம் பண்ணிருந்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போக முடியும் only if you would have read it and meditated it then you can move to the next stage
எனவே போன எபிசோட்ல பார்த்தோம் நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். In last episode we saw that we all have been saved. அந்த ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நிறைவேற வேண்டும். But that salvation each and every day has to be completed. ஆவியில ரட்சிக்கப்பட்டோம். We have been saved in our spirit. அதுக்கு நம்ம ஒண்ணும் செய்ய தேவையில்லை. We don't have to do anything for it. இயேசு கிறிஸ்துவே அதை ஃப்ரீ gift-ஆ நமக்கு கொடுத்தார். Jesus Christ has given that salvation as a free gift to us. அதற்கு அவர் பாடுபட்டார். And he suffered for it. இப்போ ஆவியில இருக்க கர்த்தர் நம்மோடு இணைந்து நம்முடைய ஆத்மாவை தினந்தோறும் ரட்சிக்கணும். Now the God who is in our spirit, he has to each and every day save our soul. அதுதான் பவுல் இங்க தெளிவா எழுதி இருக்கார். That is what Paul has stated very clearly here. நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பூரணப்படுத்துங்கள் அல்லது தினந்தோறும் நிறைவேற்றி அதை கம்ப்ளீட் படுத்துங்கன்னு சொல்றாரு. He says that the salvation that you have received you need to complete it each and every day. ஏனா அப்படி நிறைவேறும்போது because when your salvation fulfills அது மாத்திரம்ல இந்த பிலிப்பியர் 2:13ல பாருங்க. In verse 13 we see தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். For it is God who works in you to will and to act according to his good purpose. உங்க பிரயாசத்துக்கு அவர் உதவி செய்து நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்வார் என்று 13 வசனம் எழுதி இருக்கு. It is written that God he works in you to for you to fulfill his purpose. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை விருப்பத்தை அதாவது உங்கள் ரட்சிப்பை உங்களுக்குள் பூரணப்படுத்துவார். God will fulfill the good purpose that he has given inside. அதுக்கு நாம என்ன பண்ணணும்? What you need to do for him. தினந்தோறும் அவரோடு ஆவியானோரோடு கண்டிப்பாக நேரத்தை செலவு பண்ண உட்காரணும். Each and every day definitely you need to spend time with the Holy Spirit. தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும். Each and every day you need to read the Bible. வாரம் தவறாமல் சபைக்கு சென்று சத்தியத்தை மனதார கேட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். Every week you should attend the churches and listen to the word of God very carefully. ஏற்றுக்கொண்ட அந்த சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும். And also to the word that you have heard you have to submit yourselves and live a life accordingly. அப்பதான் நம்முடைய ஆவியில இருக்கிற ரட்சிப்பு ஆத்துமாக்கு வந்து ஆத்துபாவை அது ரட்சிக்கும். Only then the salvation that you received in your spirit will come to your soul and your soul will be saved. பாருங்க தாவீது அதாவது சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நாங்க வாசிக்கிறோம். We can see a verse in Psalms. சங்கீதம் 119 எடுத்து பாருங்க. Turn to Psalms 119. அதுல 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். I will read verse 25 for you. பழைய ஏற்பாட்டு பக்தன் பாருங்க அந்த சங்கீதத்தில் எப்படி எழுதியிருக்குன்னா என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. The man of God in the Old Testament has written I am laid low in the dust. பாருங்க எவ்வளவு வெளிப்பாடு அவங்களுக்கு அவருடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்கான். See what a revelation he has got. He says I am laid low in the dust. என்ன அர்த்தம்? அவருடைய ஆசை இந்த உலகத்தின் மேல் ஒட்டிக்கிட்டு இருக்கான். What is the meaning of it? It says that his desire has stuck to this world. உங்க ஆத்மா எப்படி இருக்கு? How is your soul? உங்க ஆத்மா மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கா இல்லையா? Is your soul stuck in the mud? அந்த காலத்திலேயே இவர் எழுதியிருக்காருனா he has written in that old age. இந்த காலத்துல நம்மை சுற்றி எல்லாமே மண்ணா தான் இருக்கு. And today in this world we see all everything around us is a dust. இந்த உலகத்தின் ஆசா பாசங்களை உங்களால அந்த மண்ணை உங்களை விட்டுட முடியுமா? Can you leave that desires of the world? விட்டு தான் ஆகணும்னு இங்க தேவன் சொல்றாரு. But God says you definitely need to leave all this. நாம் பரலோகத்துக்கு போறோம்ங்க. We are the ones going to heaven. நாம பரலோக வாசிகள். We are the ones who belong to the heaven. நாம இந்த மண்ணான உலகத்துல ஒட்டிக்க கூடாது. We should not be stuck in this world. எதுல எப்படி ஒட்டிக்கிறோம்? How are we stuck? ஒரு dress பார்த்தா மண்ணோட ஒட்டிக்கிறோம். If we see a dress we are stuck to the world. Fashion designing or a fashion apatha ulagathar pora madriye nam potukkrom nam aathma virumbudhu. If we see something fashionable then we desire to wear like that. Ulagathar paarenga or auto dance aana adu mariye nam christian paattu paattu adu mariye dance aanonu virumbudhu aathma. Your soul desires to dance for christian songs just like how the worldly people dance. Ulagatharku namakkum vyathyasame kediyadhu. There is no difference between us and the worldly people. Apdi enna artham? Then what does it mean? உன்னுடைய இருதயம் உலகத்தில் இருப்பவையும் இச்சைகளையும் அசுத்தங்களையும் ஆவலாய் விரும்புகிறது. It means that your soul desires all that
all the dust of this world. இப்ப பிரச்சனை என்ன உனக்குள்ள? Now what is the problem inside you? உன் ஆத்துமா தான் உனக்கு பிரச்சனையே. Your soul is your problem. உன் ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள நடத்தலைனா நீ பரலோகத்துக்கு வர வாய்ப்பே கிடையாது. If you do not lead your soul to salvation, you can never enter the heaven. உன் ஆத்துமாவை நீ காப்பாற்ற வேண்டும். You need to save your soul. உன் ஆத்துமாவை தான் பாவத்துல தள்ளுது. Only your soul pushes you to the sin. இந்த ஆத்துமாவை எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணுவே? How will you control the soul? குதிரைக்கு பாத்தீங்களா ஒரு கடிவாளம் போட்டுருப்பாங்க. Have you seen horses wearing blinders? அது மேல உட்கார்ந்திருக்கிறவன் அதை நல்லா ஓட்டுவதற்கு அந்த கடிவாளம் தேவை. The horse racer needs those blinders to ride the horse. அதே போல நம்ம ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு. Just like that, even something has been given to our soul to control it. நம்ம வெளியில போகும்போது When we go out, இந்த கடையெல்லாம் பார்க்கும் அந்த ஆத்துமா. Your soul sees all around it. அந்த கடையில இருக்க எல்லா டிரஸ்ஸும் வாங்கணும்னு ஆசைப்படும். And it sees all the things in the shop and it decides to buy everything of it. ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போகும்போது If you go to a restaurant, அதுல உலகத்தாரெல்லாம் அப்படியே விழுந்து சாப்பிடுவாங்க. You see all the worldly people just sit and eat like that. மண்ணோடு ஒட்டிக்கிறாங்க அவங்க. Because they all stick to the world. அவங்க மண்ணு தான் இன்னும். They are still the mud of this world. அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கல. They did not receive any salvation. அவங்க செய்றாங்கன்னா பரவாயில்லை. If they do like that, then it's okay. நீ ஆவியில ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட அந்த மண்ணோட நீ ஒட்டணும்னு ஆசைப்படுறியே. But even after you being saved in your spirit, if you still desire to stick in the world, உனக்குள் ஏற்படுகிற இந்த தவறு எதிலிருந்து வருகிறது என்பதை நீ கண்டுபிடிக்கணும். Then you need to find out from where this mistake starts. அதுதான் உன் ஆத்துமாவுடைய ஆசை. That is a desire of your soul. அந்த ஆத்துமாவ ஆசையே நீ தவிர்த்து அந்த ஆத்துமாவை நீ தான் காப்பாத்தணும். Avoid all the desires of your soul and you need to save it. உங்க ஆத்துமாவை உங்க பாஸ்டர் காப்பாத்த முடியாது. Your pastor cannot save your soul. உன் ஆத்துமாவை நீ தான் காப்பாத்தணும். Only you can save your soul. அதற்கு தான் பவுல் சொல்றாரு அந்த ஆத்துமாவில ரட்சிப்பு நடக்க நீ பிரயாசப்படுன்னு சொல்றாரு. That is what Paul says, you need to work on the salvation of your soul. யார் இந்த ஆத்துமாவை காப்பாத்த முடியும்? Who will save your soul? அதே 25ஆம் வசனத்துல 119ல எழுதி இருக்கு பாருங்க. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். Verse 25 preserve my life according to your word. Pathingala? Did you see it? உம்மது வசனத்தின்படி என்னை ஆத்துமாவில் உயிரடைய செய்யும். Preserve my life according to your word. ஆவியிலே வந்து நம்ம ஆவியை உயிர்ப்பித்துட்டாரு. God came into our spirit and he has saved our spirit. இப்ப நம்மளுடைய வேலை என்ன? அவரோடு தியானம் பண்றது, அவரை ஜெபிக்கிறது, அவர கவனிக்கிறது. Now what is our work? We need to listen to him carefully. We need to meditate on him and sit in his presence. ஆவியானவர் ரெடியா உள்ள வந்துட்டாரு. Holy Spirit of God has already come inside you. உன் வேலை என்ன? What is your work? அந்த வசனத்தை படிக்க உன் கண்களை அந்த வேதத்துக்கு நேராக கொண்டு போய் நிறுத்தணும். It is your duty to turn your eyes to the word of God. உலகத்திலே நீ பார்க்கிற மாயையை பார்க்கும்போது இந்த வசனம் சொல்லணும், ஓ இது மாயை, இது மாயை, இதை நம்பாதே என்று நீ அறிந்திருக்கணும், படிச்சிருக்கணும். When you see the fake things in this world, your eyes and your inner being should tell you that this is fake. நீ பிரசங்கி புத்தகத்தை படிச்சிருக்கணும். You should have read Ecclesiastes. அப்ப நீ இந்த மாதிரி உலகத்துல போயும்போது அந்த வசனம் உன்னை ஞாபகப்படுத்தும், இது மாயை என்று உனக்கு கற்றுக் கொடுக்கும். Only then these verses will remind you that these are all fake. அப்ப நம்முடைய ஆத்துமாவை எப்படி கண்ட்ரோல் பண்றது? And how can you control your soul? பரிசுத்த ஆவியானவரோடும் வார்த்தையானவரோடும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். Only with the help of the Holy Spirit of God and the word of God can you control. வேற வழியே கிடையாது தேவஜனமே. There is no other way, my beloved children. வேதத்தை தினமும் வாசிக்கணும், நேசிக்கணும். Each and every day you need to read the Bible and love the Bible. சபையிலே ஒழுங்காக உன்னுடைய ஊழியக்காரருக்கு மேய்ப்பருக்கு நீ கீழ்ப்படியணும். You should very much obey to your preacher. 8 மணி நேரம் ஸ்கூல்ல உட்கார்ந்து படிக்கிறதுக்கு மாத்திரம் தெரியுதே. You know to sit in your school for 8 hours and study. வாத்தியார் கிட்ட ஒழுங்கா உட்கார்ந்து கத்துக்கிட்டு வேலைக்கு போறணும் மட்டும் தெரியுதே. You very well know that you need to sit and study and get a good job. உன்னுடைய மேய்ப்பர் கிட்ட உட்கார்ந்து படிச்சு நீ பரலோகம் போகணும்னு தெரியலையா? But don't you know that you need to sit your pastor and learn everything from him to go to heaven? மாயை ஆனந்த உலக வாழ்க்கைக்கு நீ இவ்வளவு பிரயாசப்படுகிறாயே. You are working so much for this fake world. நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், இந்த உலகத்தின் மேல இந்த மண்ணிலேயே ஆசைப்படுறீங்க.
you desire so much of this world to study well to get a good job and build a very good house anal aaviyanorum vedamum unnai vinnukku than aasai pada veipar but the holy spirit of god and the word of god will desire a life for you that doesn't belong to this world adhu dhaan indha ulaga kalvikkum veda kalvikkum vyathyasam that is the difference of the education of this world and the education of the bible unna oppukodupaya will you surrender yourself indha vasanathu kizhpadi oppukodupaya will you surrender to obey to this world appozhudhu un vaalkai manavaattiyai maarum only then your life will be changed into a bride netra kuda paathom nama mukhyamana oru romer la 7th nirvathala nam vaasichom in last episode we saw in romans chapter 7 adhula ungala poraattangalai kurithu aaviyana namakku vilakkinar in that verse holy spirit of god very well explained to you about all your sufferings ovvoru nerathilum aathuma ipdi dhaan nammada thagaraar pannum each and every minute this is how our soul fights with us and the aathumava control pandrathukku nama enga irukkanum Where should we be to control that soul? Vasanathil irukkanum. We should be on the word of God. Vasanatha padichirukkanum. You should have read the word of God. And the vasanam dhaan un aathumavai ilukkum. And only that word of God will draw you out. Appa vasanam enna solludhu? So what is that verse says? Na neethiye kuda vaasichu kaanbichom. Even in last episode I read it out to you. Enakkulle aaviyanavar naavile irukkar. Holy spirit of god is inside me in my spirit adhe velaiyila enude sharirathile paavam vallamayai vaazhudhu at the same time the sin lives inside me with all its power idha neenga thirupi thirupi veetla poi vaasi paakanum you should read it again and again in your houses romer 7th adhigaram oru magimiyana adhigaram romans chapter 7 is such a glorious chapter adha pala nootu kanakana murai nee vaasichi dhyanam pannirukkanum you should have read it thousands of times and meditated it so many times illati unnala indha ragasiyathai purinjikka mudiyadhu otherwise you can never understand its secret ipo na marubadi vaasikiren paarunga aangilathiley now I will read it to you again 18th vasanam vaasikiren romans 7 verse 18 I know I am rotten through and through so far as my old sinful nature is concerned no matter which way I turn I can't make myself do right I want to but I can't when I want to do good I don't and when I try not to do wrong I do it anyway parganaaga english ezhudirukku na tamil la solren ennala mudiyala ना नल्लत दा नेनिकरें ना परिशुद्ध मावड़े नेनिकरें आना ना उलगत्तु पोंबोदु कड़ैक्कु पोंबोदु होटलुक्कु पोंबोदु अंद सिचुएशन वरुम्बोदु एनक्कुल्ल इरुक्किर पाव तन्मै एन्नुडैय पळैय सुभावम एन्नै पावत्तुक्कु नेराय आसिक्कु इळुक्कुदे अदुदान इंगे एझुदिरुक्कारु आंगिलत्तिल एन्नाल मुडियल अप्पो उन्नाल मुडियादुन्नु तेरिंजु दाने येसु क्रिस्तु उनक्कुल्ले वंदु उन्नुडैय आविले तंगि इरुक्कार इदु उनक्कु पुरियल God knows very well you cannot control yourself that is why he has come inside you to control you adu ennude paava pramanathukku paarenga velile paavam ulagam ellam paavam ella edathilum paavam we see that sin is everywhere it is outside it is inside of you and it is all around you velile mattum irundha neenga thappichikalam if the sin is just outside of you you can escape from it rachikapadirundalum adu unude sharirathile unude avayathile irukudhe but even after you being saved it is inside you in your body adanal than edhu sonno nalla oru kanavan manavi sandoshama iruka virumbranga that is why we said in the last episode the husband and wife desires to live a happy life avangale automatically sanda potukranga but automatically they start to fight avaru manni kekkranga and they ask forgiveness to each other thirumbi sanda potukranga and again they fight inda dinasari ipidi patta oru vilundu vilundu elugira vaalkaiki enna artham and what is the reason for this a life which is not stable avargalukkul aaviyanavar irukkarar endru ariyavillai it means that they are not knowing that holy spirit of god is living inside avargalukkul paavam vallamayai uyirode avangalukku edhiraga kiriye seivathu endrum ariyilla they do not know that the power of the sin is working against them inside them and the paava vallamai thanudaiya avayavangalle sharirathile uyirode irukkudendra ragasiyamum theriyilla and they do not know that the power of sin it is alive inside them in the uliyathile adai dhaan aaviyanar velicham pottu ungalukku kaatugirar in this ministry through this ministry god wants to reveal it to you unakku therinum unnude edirppu unnala mudiyile amnu nee yetrukollanum adirkadha aaviyana vitta odi varanum you should accept that you cannot work against it and only then you should run to the holy spirit of god unnala mudiyadunu yetukkanum you should accept that you cannot fight against it nichayama mudiyadha kaaranam unakkulla paavam vallamaiya kiriye seidha you can definitely not work against it because paavam seira
பாவம் செய்யற கை கால் கண்ணு மூக்கு வெட்டி போடுறியா? Sin is inside of you in its full power. Can you all cut all the parts of your body which work against you? ஆண்டவர் தான் சொல்றாரு, உன் கண்ணு உனக்கு விரோதமா துரோகம் செஞ்சா கண்ணை பிடுங்கி போடுறன்றாரு. God says if your eyes work against you, he says then just pluck it out and throw. உங்களால பிடுங்கி போட முடியுமா? Can you do it? கண்ணில் இருக்கிற இச்சையை எடுக்க சொல்லி கர்த்தர் பேசுகிறார். But God says to take all the lust that is in your eyes. அதற்கு தான் கர்த்தருடைய ஆவியானவரே இயேசுவே உனக்குள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. That is why the Holy Spirit of God and Jesus Christ, they have come inside you to live in. இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு நீ நேரா செலவு பண்ணலனா எப்படி நீ தப்பிக்க முடியும்? And if you don't spend time with Jesus Christ who lives inside you, how can you escape from it? ஆவியானவரோடு நீ தினமும் ஓடி கேட்டு கதறி என்ன பலப்படுத்துங்க நீ அழலனா எப்படி நீ இதிலிருந்து தப்பிக்க முடியும்? If you do not cry upon the Holy Spirit of God to save you from it, how can you ever escape? தேவ ஜனமே, இது முடியவே முடியாது. Beloved people of God, this will never happen. சபை ஊழியரே, இதை ஜனங்களுக்கு நீங்க கற்று கொடுக்கலனா அவங்களால மாற முடியாது. Preachers and ministers, if you do not teach this to your church, change will never occur. இதற்காக தான் கர்த்தர் சபையை ஸ்தாபித்தார். This is why God established his churches. இதற்காக தான் இந்த ரகசியங்களை உங்களுக்கு கற்று கொடுக்கும்படி ஒப்பு கொடுத்தார். This is why God has given you to reveal the secrets to them. இந்த சத்தியத்தை கற்று கொடுப்பதில் சீஷராக்குவதில் நீங்கள் உண்மையா இருக்கீங்களா? Are you all true to the work that has been assigned to you to make them as disciples? நிச்சயமா உங்களை கணக்கு கேப்பார், நீங்க தப்பிக்கவே முடியாது. If not, God will definitely question you about this and you can never escape it. God is warning you. உங்கள் கையில கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு உபதேசம் செய்து அவர்களை சீஷராய் மாற்றவில்லை என்றால், if you do not change the souls that has been given to you and make them into his disciples, கர்த்தருடைய கரத்திலிருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது என்பதை நான் எச்சரிக்கிறேன். You can never escape from the hand of God and I am warning you about it. சபை என்பது மனவாளனுக்காக அலங்கரிக்கப்படுகிற அருமையான கொடுகை. Church is the gathering where the believers have to be transformed into the beautiful bride. மனவாளனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட சபை என்ற பாடலை நாம் பாட போகிறோம். Now we are going to sing a song stating that we are the brides of his God. கிறிஸ்து மீண்டும் வர போகிறார். God is going to come again. அவருக்காக மனவாட்டிகள் ரெடியா இருக்கணும். Jesus is coming again and his brides have to be ready. அந்த மனவாளருக்காக ஆத்துமாக்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கணும். The souls should be prepared and be ready for the coming of their bride. என்ன அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம். What are the decorations? It is the decorations of holiness. பரிசுத்த வாழ்க்கை. A holy life. சுவிசேஷ வாழ்க்கை. A life of the gospel. கர்த்தருக்காக வாழ்கிற அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. A life that has been totally surrendered to God. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஜனங்களே, நீங்கள் அப்படி வாழ்றீங்களா? People watching this episode, are you living a life like that? இல்லை என்றால் நீங்கள் நிச்சயமாக அவருடைய வருகையிலே கோட்டை விடுவீர்கள். If not, definitely you will be left back in his coming. உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் தேவ ஜனமே, நீங்கள் கைவிடப்படுவீர்கள். If you do not surrender your life to God, definitely you will be left back. கர்த்தருக்காக நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணவில்லை என்றால் வருகைக்கு ஆயத்தமாக முடியாது. If you are not preparing yourself, you can never be prepared for the பாடலை பாடி தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஆராதித்து முடிக்கலாம். Now let us all sing this song and submit ourselves to God. தன் மனவாளனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட அருமையான புதிய எருசலேமை குறித்து பக்தன் இப்படி எழுதி இருக்கிறார். This song is written about Jerusalem which is getting ready and being decorated for the coming of the அருமையான பாடலை சபையில் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். Such a beautiful song has been given to us. பாடலாமா? Shall we all sing? நீங்க ரெடியா இருக்கீங்களா? Are you all ready? மனவாளனோடு சேர்ந்து கொள்ள விரும்புறீங்களா? Are you all desiring to join your bridegroom? தன் மனவாளனுக்காய் அலங்கரிக்கப்பட்டதோர் பொன்னொளி நேர்புரியாய் புதிய எருசலேமே, நன்மணவாளியாய் இறங்கிடுதே இறங்கிடுதே. தன்மணவாளனுக்காய் அலங்கரிக்கப்பட்டதோர் பொன்னொளி நேர்புரியாய் புதிய எருசலேமே, நன்மணவாளியாய் இறங்கிடுதே வருதே. புதிய எருசலேம் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். The new Jerusalem is become ready. அழகான நகரம். There is a beautiful place. நீ அதிலே வாழ வேண்டும். You need to live in it. ஆயத்தமா இருந்தால் வாழலாம். If you are ready, you can live it. ஆ
அன்னிரு அஸ்திபாரம் அப்போஸ்தலர் தீர்க்கரே தன்னிகரில்லா கிறிஸ்து மூலை கல்லாகவே பன்னிரு அஸ்திவாரம் அப்போஸ்தலர் தீர்க்கரே தன்னிகரில்லா கிறிஸ்து மூலை கல்லாகவே வஜ்ஜிர கல்லை போல பிரபையும் வீசுதே வஜ்ஜிர கல்லை போல பிரபையும் வீசுதே வசித்திடுவார் தேவன் நிதம் அதிலே வசித்திடுவார் தேவன் நிதம் அதிலே தேவ மகிமையே அதில் ஒளி வீசுதே தேவாட்டு குட்டி அதில் மங்கிட விளக்கே தேவ மகிமையே அதில் ஒளி வீசுதே தேவாட்டு குட்டி அதில் மங்கிட விளக்கே ராக்காலமே இல்லாத இன்பரின் நகரே ராக்காலமே இல்லாத இன்பரின் நகரே இணையற்ற கர்த்தரின் கைப்பணி இணையற்ற கர்த்தரின் கைப்பணி தன்மணவாளனுக்காய் அலங்கரிக்கப்பட்டதோர் பொன்னொழினே புரியாய் புதிய எருசலேமே தன்மணவாளனாக இறங்கிடுதே ஒப்பு கொடுக்கலாமா அந்த மணவாளனின் புதிய எருசலேமுக்கு வர ஆயத்தமா இருக்கிறாய் Are you ready to go to the Jerusalem the bride? அந்த புதிய எருசலேம் அழகுக்கு எந்த மாயையும் இணை இல்லை. There is no fakeness in the new Jerusalem. உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த புதிய எருசலேமை நோக்கி பார். Look upon the new Jerusalem that has been created for you. உனக்காக உன்னுடைய மனவாளன் ஆயத்தமாயிருக்கிற அந்த வீட்டை பார். Look upon the house that your bridegroom has prepared for you. சியோனின் மேலும் புதிய எருசலேமின் மேலும் ஆசை கொள். Desire upon Zion and the new Jerusalem. உன் ஆத்துமா புதிய எருசலேமை ஆசிக்கட்டும். Let your soul desire the new Jerusalem. அங்க ராக்காலமே இல்ல. There is no night there. இரவும் பகலும் தேவனும் ஆட்டுக்குட்டியாருடைய வெளிச்சத்தில் நீ உலாவ போகிறாய். You are going to live in the light. காலகாலமாய் அங்கே புதிய எருசலேம் நீ வாழ போகிறாய். You are going to live an eternal life in the new Jerusalem. நீ ஒப்புக்கொடுப்பாயா? Can you all submit yourself? உன் ஆத்துமாவை இந்த உலக வாழ்க்கைக்கு எடுத்து விலக்கி காப்பாயா? Will you save your soul from this dirty world? உன்னை கொண்டு போவதற்கு உன் ஆத்துமா மனவாளர் உன் ஆவியிலே தங்கி இருக்கிறாரே அது புரிகிறதா? Your bridegroom is staying inside you in your spirit to take you with him. உன் பரிசுத்த ஆவியானோடு சேர்ந்து கொண்டு சத்தியத்தின்படி வாழ்வாயா? Will you join with the Holy Spirit of God and live a life according to the Bible? அப்படிப்பட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். If you are submitting for it, God is going to bless you. அப்படிப்பட்ட மனவாளியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Bride who want to live a life like that, God is blessing you. மனவாளியே உன் கர்த்தருக்கு உன்னை ஒப்புக்கொடு. Bride of God, please to submit your life. மனவாட்டியே உன் சத்தியத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. Bride, surrender to the word. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். God will bless you. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். He will strengthen you. இவ்வளவு நாள் நீ வேதத்தை விட்டு விலகி இருக்கலாம். These many days you have உன்னையும் காத்திருக்க செய்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவர் மகிமைப்படுவாராக May the Holy Spirit of God be glorified. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. May your life be blessed. God bless you. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. நிலைத்திருங்கள் வேதத்திலே. Sustain the word of God. கர்த்தருங்களை உயர்த்துவார். God will lift May you. May God bless you. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. Hey
Grace Grace Music International Media Production presents Word and Worship by Jesus Christ Coming Soon Ministries on Adisayam TV. Being a reputed music director in South Indian cinema, Brother Mahakumar was touched by the love of God and he accepted Jesus Christ as his Lord and Savior. He gave up his career and started to serve his calling through JCCS Ministries. Obey the word of God and repent. Jesus Christ is coming soon. Be prepared and prepare others is the TV program conducted by Brother Mahakumar in Tamil language, which is also translated in English on Adisayam TV. Every Wednesday from 7:30 to 8:30 p.m. Don't miss it. To contact us, call 98411-80885, 996-2850-502. Jesus Christ is coming soon. God bless you.